Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே எப்படி ஈஸியா பாஸ்தா செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியும் கூட ரொம்ப ஹெல்தியும் கூட. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் கோதுமை மாவு அரைச்சது, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு கேரட், ஒரு கேப்சிகம் அதாவது குடை மிளகாய் ஒன்று, மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சன்ஃப்ளவர் ஆயில் தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு அரைச்சி வச்சுருக்கிறத சூடான தண்ணியில் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்க போகிறோம். அந்த தண்ணி வந்து கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். இன்னும் இதே மாதிரி நல்லா கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு வந்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதே மாதிரி நீள நீளமாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம முறுக்கு இடியாப்பம்லாம் சுடுவோம்ல, அந்த அச்சை எடுத்துருக்கேன். அந்த அச்சில் இப்போ நம்ம நீள நீளமாக உருட்டி வச்சுருக்கிற மாவை அதில் சேர்த்து நம்ம வந்து நல்லா பிழிஞ்சு விட போகிறோம். பக்கத்தில் ஒரு கடாயில் சூடான தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஒருவேளை இதோட சூடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாவை இதில் பிழிஞ்சு விடும்போது அந்த மாவு வந்து கரைஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா வந்து சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து பிழிஞ்சு விடும்போது கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வந்து பிழிஞ்சு விடலாம். நல்லா கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் ஒரு பெரிய வேலை என்ன அப்படின்னா இது பிழிஞ்சு விடுறது தான் கொஞ்சம் கஷ்டம். இது பழகி போனவங்க ஈஸியாக வந்து இதை பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம இடியாப்பம் முறுக்கெல்லாம் சுடுற மாதிரி இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து கிளறி விடாமல் கொஞ்சம் சாஃப்டாக கிளறி விடுங்க. ஏன்னா உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து வெந்த பிறகு இதை வந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கேப்சிகம், ஒரு கேரட்டை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் இதையும் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம நீள நீளமாக அறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்த பிறகு தான் அடுத்தடுத்து நம்ம வந்து சேர்க்கணும். எல்லாமே ஒன்றா சேர்த்துடக்கூடாது. இப்போது இது வந்து எனக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் நீள நீளமாக அறுத்து வச்சுருக்கிற தக்காளியும் இது கூட சேர்த்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குற அளவுக்கு நான் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம அறுத்து வச்சுருக்கிற கேப்சிகம், கேரட் இதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம நீள நீளமாக சேர்த்தோம் அப்படின்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம அப்படி சேர்க்கறது. எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம காய்கறி எல்லாமே வெந்து வரத்துக்கு இது மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து சேர்த்துருக்கிற காய்கறி எல்லாமே வந்து நல்லா வதங்கி வெந்து வரும். ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பிளேட்டை எடுத்துட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள்,
அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரும். இது நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்தா, அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே நான் வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன அளவில் செஞ்சுக்கலாம். இந்த பாஸ்தாவையும் சேர்த்துட்டு அந்த மசாலா இது எல்லாத்துலேயும் நல்லா பரவுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த பாஸ்தாவும் அது கூட நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான, ரொம்பவே ஹெல்த்தியான, வீட்லேயே செய்யக்கூடிய பாஸ்தா பார்த்துருக்கோம். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றதையும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில். ஓகே, பாய் பாய்.